श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भवदेवाच्यकालाय महादेशिकाय नमः, श्रीमते बगलपूर्ण महागुरवे नमः, श्री तरंगभुवनंदिनी हेमाब्जनायिका समेतस्त्री देवनाथ परब्रह्मणे नमः, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रघुनंदन परब्रह्मणे नमः, वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपातपोदं तत्पादयत्म सरसीरद भृंगराजं त्रय्यंत युग्मकृत भूरि परिश्रमंतं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये, श्रीमद् वेदांत रामानुज मुनि ऋणारब्ध वेदांत युग्मं श्रीमद् सेवाद योगेश्वर गुरुपदयो रद्विद स्वात्मवारं श्रीमद् श्रीरंगनाथाकृज मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमंदं श्रीमद् वेदांत रामानुज मुनि भवरं संचये देशिकेन्द्रम्। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। தர்மாசத்துக்கப்புறம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவி உபன்யாசம் முடிஞ்சு அதற்கப்புறம் ஆஸ்திகால வந்து அடியேன் இந்த உபன்யாச ரூபமாக சந்திக்கலை. இதோ குடும்ப நிர்பந்தங்கள், உத்தியோக நிர்பந்தங்கள், சந்நித கங்கிரங்கள்னு போயிட்டே இருந்தது. திரும்பவும் ஆஸ்திகால இந்த உபன்யாச ரூபமாக சந்திக்க வேண்டும் என்ற அவாவிலேயும், இது பங்குனி மாதம் ஸ்ரீராமனுடைய அவதார உற்சவத்தை எல்லா சன்னதியிலும் கொண்டாடுறா, அதையும் நிமித்தமாக வைத்து கொண்டு ஆசிரியாருடைய பிரார்த்தனையின் பேரில் அந்த ஸ்ரீராமச்சரித்தத்தை யதாமதி ஆழ்வாருடைய திவிசுக்திகளை கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அந்த ஸ்ரீராமனுடைய திருவடிகளே யாம் சமர்ப்பிக்கின்றோம். ராமாவதாரம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லாம் குலசேகர பெருமானுடைய திருநாமந்தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அந்த ஆழ்வார் ராமபக்தியிலே ரொம்ப சிறந்து விளங்கினார். 12 ஆழ்வார்களில் குலசேகர பெருமான் ராமபக்திக்கே ஏத்தம் கொடுத்தவர். தனது திருமொழியிலே 105 பாசுரங்கள், ரொம்ப அற்புதமான பாசுரங்கள், ஒன்று ஒன்று நின்று பேசக்கூடிய பாசுரங்கள். இந்த 105 பாசுரங்களும் நாலதிப பருவத்திலே அடங்கியிருக்கு. ராமபக்தி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இத்தர ஆழ்வார்களும் நமக்கு பாசுரங்களை அருள் செய்திருக்கா, இருந்தாலும் திருவடிக்கு அப்புறம் ராமபக்தி அப்படின்னு சொன்னாக்கா அது குலசேகர பெருமானை தான் பெரிவா சொல்கிறான். ஏன்னா அவர் வந்து ராமன் பேரில் மட்டும் பக்தியாக இல்லை, ராமனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய வைஷ்ணவர்கள் இருக்காளே அவளிடத்திலையும் பக்தியாக இருந்தவர். அவர் தனியினிலே இந்த விஷயங்கள் வருது. ஆரங்கடப்பர நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாத்தளரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் அப்படின்னு அந்த பிரபந்தத்துக்கு தனியன் சாதிக்கும் போது எம்பெருமானை திருவடியை செவிக்கிறவா வந்து ஒரு நாளையும் தப்பு காரியம் பண்ண மாட்டா. அப்படி அவர்கள் பண்ணியிருந்தார்கள் என்றால் ஒரு குடத்தை கொண்டு வாங்க, ஒரு விஷ சர்பத்தை அதில் உள்ளே போட்டு எட்டு வாங்க, நான் கையை விடுறேன், பாம்பு எண்ணெய் கடித்தால் அவர்கள் தப்பு பண்ணான்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அவர்கள் தப்பு பண்ணலன்னு அர்த்தம் சொல்லி குடப்பாம்பில் கையிட்டவன் செங்கோல் கொல்லிகாவலன்னு அவருக்கு ஒரு அவதாரியை வச்சா பிரிவா. அப்படிப்பட்ட பரம வைஷ்ணவ தாசபூத்தரவர் இவர் தனது பெருமாள் திருமொழியிலே முதல்ல திருவரங்கத்தை பேசுகிறார். அப்புறம் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், திருமலையை பற்றி பேசுகிறார், வித்துவக்கோட்டம்மானை பற்றி பேசி
இந்த திரு கடைசியில் திருக்கண்ணபுரத்தையும் பேசுகிறார் 8ஆம் தசகத்தில். இப்படியாக அவருடைய ராமபக்தியானது பறந்து விரிஞ்சிருக்கு. ஏன் இந்த ஆழ்வார் முதலிலே திருவரங்கனை பாடுறார்னு சொன்னாக்கா அவர் திருவரங்கத்துக்கு அடிக்கடி வந்திருக்கார்னு தெரியறது. இருந்தாலும் இவர் ராம்பக்தியிலே சிறந்தவராக ராமனுடைய குலதனம் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் நம்ம ரங்கநாதனே. ரங்கநாதன் பரமபதநாதனாக இருந்தான். அவனை பிரம்மாவை சிருஷ்டி பண்ண பிறகு பிரம்மா அவனை ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பிரம்மலோகத்திலேருந்து போய் வைகுண்டத்தை போய் திருவாராயணம் பண்ண முடியல. அதனாலே பிரார்த்தனையின் பேரை இக்ஷ்வாகு கிட்ட அந்த கைங்கிரத்தை ஒப்படைச்சார். இக்ஷ்வாகு பார்த்தார், சுவாமி நான் எங்கேயோ இருக்கேன், தேவரீர் எங்கேயோ எழுதியிருக்கேன், அடியேன் நான் தேவரை ஆராதிக்கும்படியாக எனக்கு சின்ன விக்கிரகமாக தேவரீர் ஏழ வேணும் என்று பிரார்த்தனையின் பேரில் அவாத்தில் அவளை ஏழை பண்ணி திருவாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருமாள் ஒரு சின்ன விக்கிரக ரூபமாக எழுதிட்டார். அதுதான் இன்றளவும் ராமவம்சம் மொத்தமும் ஆராதனம் பண்ணி ரகு தசரதன் இப்படி எல்லாரும் ஆராதனம் பண்ணி ராமபிரானே சாட்சாத்து தன் அவதார தசையிலே அந்த ஸ்ரீ ரங்கநாதனை ஆராதனம் பண்ணி நமக்கு இந்த திருவரங்கத்திலே விபீஷண ஆழ்வான் மூலமாக ஏழை பண்ணப்பட்டது. இப்படியாக அவர் முதல் திருவரங்கம் என்னன்னு கேட்டால் அந்த தான் யார் மேலே பக்தி வச்சிருக்கமோ அந்த பிரானே திருவாராதனம் பண்ணப்பட்ட அந்த திவ்ய மங்களக விக்கிரகம் அது. ஏத்தமில்லையோ அது நமக்கு எப்பயுமே. அதுவும் ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னா விபவத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவா வம்சத்தார் ஆராதனம் பண்ண பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி 37வது பரம்பரையோ இல்லை சில 64வது பரம்பரையோ சொல்கிறான் அந்த வம்சத்தில். சில கணக்கு சரியாக அது தெரில. இப்போ ஏற்பட்டவா பிரம்மா ஆராதித்த பெருமாளே நமக்கு நாம் இன்று ஸ்ரீரங்கம் சென்று அந்த திவ்ய தம்பளை சேவிக்கும் போது நமக்கு எவ்வளோ மனசு சந்துஷ்டியாகுது. இதிலே அவ பண்ண ஆராதனத்தைய பலமானது நமக்கு தெரிகிறது. இப்படி இந்த ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே பெரிய திருமொழி கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய ஆழ்வார் திருமொழி கேள்விப்பட்டிருக்கோம், நாச்சியார் திருமொழி கேள்விப்பட்டிருக்கோம். இத்தர பிரபந்தங்களுக்கு விட இது வந்து பெருமாள் திருமொழி அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமத்தை கொடுத்துருக்கார். குலசேகர பெருமான் அப்படின்னு பேர் இருக்கு. அதனாலே பெருமாள் திருமொழி ஆனது இந்த கிரந்தம். தன்னுடைய ஏன் கேட்டால் திருவரங்கத்தை இவர் இதர ஆழ்வார்களும் திருவரங்கத்தை பேசியிருக்கா. ராமன் ஆராதித்த பெருமான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தர ஆழ்வார்களும் இந்த திருவரங்கத்தை பற்றி பேசியிருக்கா. சிலையால் இளங்க சற்ற தேவனே தேவனாவான் திருமாலையிலே தொண்டடிப்பிடிகள் சாய்கிறார். பெரியாழ்வார் சாதிச்சர் மன்னுட விபீரணர்க்கா மதிரிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த பெருமாள் அப்படின்னர். அவர் சொன்னார், என் உள்ளங்கவர்ந்த அண்டர்கோல் அணியரங்கன்னு சொன்னார் திருப்பான ஆழ்வார். இப்படியாக முதல் 3 பதிகங்களிலே பெருமாள் திருமொழியிலே இருளுரிய சுடர்மணிகள் தேட்டரும் திரள் தேனினை மெய்யில் வாழ்க்கை தசகங்களிலே இந்த திருவரங்க பெருமாளையே அவர் மங்களாசாசனம் பண்ணுறார். அடுத்தது 4வது தசகமான ஊனேர் செல்வத்திலே எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் நான் அபேட்சிக்கவில்லை, சாக்ஷாத் எம்பெருமானே நீயே எனக்கு பரம பிராபியன் பிராபகன்னு சொல்கிறார் இந்த தசகத்தில். அதுக்கு முந்தின தசகமான மெய்யில் வாழ்க்கை இந்த வாழ்க்கையானது பொய்யானது, மெய் இல்லாத வாழ்க்கை இது, இது எனக்கு வேண்டாம்னு சொல்கிறார். அதுக்கு முந்தின தசகத்தில் பாகவத காட்சியாக காட்டுறார் தேட்டரும் திரள் தேனணி 2வது தசகத்தில். இப்படி எம்பெருமானை திருவரங்கனை சேவிக்க வரக்கூடிய பாகவதாருடைய அந்த திருவடி ஸ்பரிசம்தான் அவள் திருவடிப்பட்ட பிரசாதம்தான் அடியனுக்கு பரமபோக்யம்னு சாதிச்சார் ஆழ்வார் அந்த பதிகத்தில். இப்படியாக 4 தசகம், திருவரங்கம் 3 தசகங்கள், திருவேங்கடவன் ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேரேழ்வென்றால் அடிமைத்திரமல்லால்
கூனேறு சங்கம் இடத்தாந்தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு சாதித்தார். அடுத்தது திருவித்துவக்கோடு வித்துவக்கோட்டம்மான். ஏன்னா இவர் மலையாள தேசத்தை சேர்ந்த ஆழ்வார், அங்கேதான் ராஜபரிபாலனம் பண்ணியிருந்தார். அதனாலே அந்த பக்கத்து 13 திவுதேசங்கள் மலையாளத்தில் இருக்கு. அந்த வித்துவக்கோட்டம்மானை ரொம்ப அற்புதமாக மீன் நோக்கம் நில்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா என்பால் நோக்காயிரம் உன் பத்தல்லால் பத்திலேன் தான் நோக்காத துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் முடிவோன்றிருந்தேனே அப்படின்ற இப்படியாக 5 தசகங்கள் ரொம்ப அற்புதமாக எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் பண்ணார் இந்த ஆழ்வார். என்னடா இவர் ராமபிரானை பற்றி நிறையா பாடினா சொல்கிறாளே, அவரை பற்றியே இல்லையே ரங்கநாதன் திருவேங்கடம்பிள்ளையான் வித்துவக்கோட்டம்மான்னு சொல்கிறாரே இந்த சுவாமி அப்படின்னு கேட்டால் இருக்கிறார். ராமபிரானை பற்றி பின்ன சொல்லிகிட்டே வருவார். அதுக்கு முன்னாடி ராமாவதாரத்துக்கு அப்புறம் பண்ணப்பட்டதான கிருஷ்ணாவதாரத்தை அந்த 6வது பதிகத்திலே ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணாவதாரத்தை காட்டார். கோபிகைகள் எப்படி கிருஷ்ணனிடத்தில் தன் பக்தியை செலுத்தினான் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆழ்வார் ராமபக்தியிலே மட்டும் சிறந்தவர் அல்லர். எப்படி கிருஷ்ணானுபவமும் பண்ண வேண்டும் என்ற அந்த சூச்சிகையும் தெரிந்து ரொம்ப அற்புதமாக ஒரு 20 பாசுரம் கிருஷ்ணாவதாரமாக ரொம்ப அற்புதமாக கொடுக்குறார். ஏர்மலர் பூங்குடல் ஆயரு மாதரன பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவுதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்த உந்தன் பொய்யை கேட்டு கூறுமழை போல் பனிக்கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்மணல் குன்றில் புலரடின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த கிருஷ்ணாவதாரத்தை சாய்கிறார். அடுத்தது தேவகியின் புலம்பலாக ஒரு தசகம் 10 பாசுரங்கள். தேவகி பெருமாளை கிருஷ்ணனை வந்து இந்த மணிவேத்தில் பெற்றா. எம்பெருமான் சதுர்புஜத்தோட பஞ்சாம்சராய் எம்பெருமான் பஞ்சாயுதங்களோட தேவகி தாயாருக்கு காட்சி கொடுத்தார். பீதாம்பரதாரியாக இருந்தார் எம்பெருமான். ரொம்ப சிரிச்ச முகத்தோட அவதாரம் பண்ணார். ரொம்ப மிக்க காந்தியாக எழுந்திருந்தார். கையில் சங்க சக்கரம் கட்கம் வில் வாழ் தண்டு இவற்றோட சேவை சாதிச்சார். அப்பா நீ இப்படி இருந்தா கம்சன் உன்னை கொண்டு விட போகிறான் வா, நீ தேவரே கிருப பண்ணி லோகநாயகன் அடியேன் தெரிஞ்சுட்டேன். தேவரே கிருப பண்ணி மனுஷ சரீரமாய் 2 திருக்கைகளோட சேவை சாதிச்சா போகிறோம்னு வசுதேவரும் தேவகியும் பிரார்த்தனையின் பேரில் எம்பெருமான் தன் 2 திருக்கையை மறைச்சுண்டார். இப்படிப்பட்ட தான் பெற்றெடுத்த எம்பெருமான் தான் பாலூட்டி சீராட்டி வளர்க்க முடியலேன்னு அந்த தாயாருக்கு ஒரு ஏக்கம். மறுவனின் திருநெற்றியல் சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் முந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளவள் குளிர அப்படின்னர். அதாவது குழந்தைகளுக்கு நாம் வந்து நானா தலைவாரி பின்னி நெத்தி சுட்டி வச்சு அந்த குழந்தைய அழகு பார்க்கும்போது அந்த குழந்தை தவழ்ந்து வரது சுட்டி வந்து அப்படி அசை அசைஞ்சு வரும். மருவம் திரு நெற்றியில் சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும்னு ஆழ்வார் தேவகியனோட ஸ்தித்தியில் இருந்து பாடுறார். அந்தட்ல இப்படிப்பட்ட ஒரு அழகை நான் பார்க்கவில்லை அம்மா விரலை செஞ்சிரு வாயிரை சேர்த்து வெகுளியான் இன்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேனன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வரங்கை அசோத பெற்றாளே. கையில் தன் திருக்கையை வச்சின் வாயில திருக்கையை வச்சின் எம்பெருமான் அந்த வெகுளியா நிற்கும் அவ்வுரையும் ஒரு மலர் பாசை பேசினா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அந்த கிருஷ்ணன். அப்பேற்பட்டதான ஒரு சேவை எனக்கு கிடைக்கலையே நான் பாவியாயிட்டேனே எல்லா உன்னுடைய மொத்த சேட்சிதங்களையும் அந்த யசோதை பிராட்டி மட்டுமே அனுபவிச்சுன்னு போனாலே நான் பாவியாயிட்டேன்னு புலம்புறா அந்த தசகத்திலே. 10 பாசரங்கள் ரொம்ப மனசை உருக்கக்கூடிய தசகம். ஒரு தாயார் தன் குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஸ்திதியே ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக நமக்கு படம் போட்டு காட்டார் அந்த தசகத்தில். அழகு திருக்கண்ணபுரம் எம்பெருமானை
தாலாட்டி சைனத்திலே அட பண்ண வேண்டிய தசகம் அது. இந்த தசகத்தின் போது அடியனுடைய ஸ்ரீகிராமத்தில் திருவேந்திரபுரத்தில் இந்த பகல் பத்து சமயத்தில் நாலாவது உற்சவத்தில் இந்த பாசுரங்கள் சேவிக்கிற வழக்கம் உண்டு. பெருமாதிரி 105 பாசுரமும் சேர்த்து அன்றைக்கு சாத்துமர. அப்போ இந்த பதிகம் வரும்போது அன்னை உற்சவத்தில் மட்டும் ஸ்ரீ தேவநாதன் வந்து ஊஞ்சலில் 7 பேர் விமானத்தில் ஊஞ்சல் கட்டி 7 பண்ணியிருப்பா. அப்போ கோட்டில ஒரு பெரியவாயுதவை பின்பக்கத்துலேருந்து பெருமாளை ஊஞ்சலர் லேசாக அசைக்கி விடுவா. இந்த 10 பாசுரங்களும் ரொம்ப மெல்லிசி குரலில் ரொம்ப அற்புதமாக அங்கே விண்ணப்பம் பண்ணுவா கோட்டியில். அப்போ பெருமாள் ஜில ஜில ஜிலுன்னு இந்த ராமகோலத்தோட பெருமாள் கையில் அந்த வில்லை வச்சுன்னு அதில் வில்லில் மணி சாத்திண்டு பெருமாள் அப்படி இந்த எப்படி ராமாவதாரத்தை ராமனை எப்படி தூங்க பண்ணுவாளோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அனுபவம் நமக்கு ரொம்ப அங்கே ரொம்ப ஏற்படும் அந்த திவ்யதேசத்தை சேவகாலம் பண்ணும்போது. ஏன்னா எம்பெருமானுடைய பாசுரங்களுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமானுக்கு திருக்கோலங்கள் சாத்தி எப்படி எப்படி ஆழ்வாராதிகள் எம்பெருமானை அனுபவிச்சாலோ அந்த ரீதியிலே அந்த திவ்யதேசத்தில் வந்து அந்த ஆஸ்திகாலம் பெருமானை ரசித்து அனுபவிக்கிறார். இது அப்பப்போ போய் சேவிக்கும் போது ஒரு உற்சங்கம் ஒவ்வொரு ஊரில் ஒரு உற்சங்கம் ரொம்ப அதி விசேஷம். இது எல்லாம் ஒன்று ஒருத்தருடைய பிரார்த்தனையின் பேர் நடக்கலை, பெருமான் தன் திருவுள்ளத்தை கொண்டு நடத்தி கொடுக்குறான். அப்படியாக திருக்கண்ணபுரத்தில் பாராளும் பலர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறாவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராளும் வரமாறுபா திருக்கண்ணபுரத்தரசே தாராளும் நீன்முடியன் தாசரதி தாலேலோ. ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு திருநாமம் பெருமாளுக்கு தாசரதி கௌசலதன் குலமதலாய் அப்படின்னு அழ்வார் ரொம்ப அற்புதமாக. ஒவ்வொரு இந்த திருக்கண்ணபுரம் பெருமாள் தான் சாட்சாத் ராமாவதாரம் பண்ணவர்னு காட்டார் அந்த இடத்துல. ரொம்ப அற்புதமான தசகம் அது. அடுத்தது திருக்கண்ணபுரத்தை பற்றி திருவங்கவண்ணனும் ஒரு 100 பாசுரங்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கார். கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோ கடைசி பதிகத்தில் இந்த நம்மளுடைய நாரண மந்திரத்திற்கு இவன்தான் அதிபதின்னு சொல்லி காட்டார். மற்றுமோ தெய்வம் உளரென்று இருப்பாரோடுற்றிலன் உற்றதம் முன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிடம் என் திருவட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே அப்படின்றார் திருமங்க மன்னன். இப்படியாக ஆழ்வாராதிகள் பாடப்பட்டது உபதேசம். இதற்கு அடுத்த பதிகத்தில் குலசேகர பெருமாள் ரொம்ப அற்புதமானது. ஒரு திருத்தகப்பனா தன்னுடைய யௌவன புத்திரனை பிரிந்து வாடுகின்ற ஒரு புலம்பலன், தயாதன் புலம்பல்னே பதிகத்துக்கு பேர். ரொம்ப அற்புதமான வந்தாளின் இனவனங்கு வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னானை அரியணமேல் இருந்தாயை நெடுங்கானம் வளரப்போகுவென்றாள் எம்மி ராமாவ உனப்பயந்த கைகேசிதன் சொல் கேட்டு நன்றாக நாணியத்தை ஆழ்வித்த நன்மகனே உன்னை நானே அப்படின்றார். தன்னுடைய மனசு ஆர்த்தி மொத்தத்தையும் இந்த பதிகத்திலே தசரத சக்கரவர்த்தி கொட்டினதை ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக காட்டார் நமக்கு. அம்மாவென்று கந்தழைக்கும் ஆர்வ சொல் கேளாது அணிசேரும் ஆர்வம் எம் ஆர்வத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி கைமாவின் நடையன்னடையும் கமலம்போல் முகமும் காணாது எம்மானை என் மகனை இடந்திட்ட இழிதகையன் இருக்கின்றேனே அப்படின்னார். அதாவது ஒவ்வொரு அம்மா அப்பாக்கும் என்னென்னா தன் குழந்தை நடந்து வர அழகை பார்க்கணும்னு ஆசை. அப்படி என் குழந்தை இப்படி நடக்கிறான் அப்படி நடக்கிறான் கம்பீரமாக நடக்கிறான் சுவாமி, என் குழந்தையின் நடையழகு ஒரு யானையை ஒத்த நடையழகை போல இருக்கு கைமாவின் நடையன்ன மென்னடையும் மென்னடை அப்படின்னார். ஒரு யானையின் ஒத்த நடையானது மென்னடை ராமன் நடந்தால் அப்படி இருக்கும், அவ்வளோ காம்பீரியம் ராமன் நடையில. இப்படி இந்த திருக்கோலத்தை நான் சேவிக்காததற்கு அப்படி நடந்து வரும்போது ராமனுடைய அந்த திவ்யமுக மண்டலத்தை நாம் சேவிக்க வேண்டும் கமலம் போல் முகமும் காணாது அப்படின்னார்.
எம்மானை எனக்கு அம்மானாகப்பட்டவன் என் மகனாகப்பட்டவன் இடந்திட்ட இடிதகையேன். தசரத சக்கரவர்த்தி இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவர். அப்பேற்பட்ட திருவர அங்கநாதனை ஆராதனம் பண்ணக்கூடிய ஒரு 60,000 ஆண்ட பெரிய சக்கரவர்த்தி, பெரிய போர் வீரர், தபஸ்வி, தர்மிஷ்டர், இப்படி இருக்கக்கூடியவர் ராமனை பிரிந்த துயரத்தாலே மனசு விதும்பி இழித்தகையேன் இருக்கின்றேனே என்னும்படியாக தன்னையே பழிச்சுக்கிறார் அந்த மகா சக்கரவர்த்தி. ஏன்னா அவருடைய அந்த புத்திரபாசமானது அந்த லெவலுக்கு அவரை வார்த்தையை கொண்டு கொட்டுறது வெளியில. எப்படி தசரத சக்கரவர்த்தி ராமாவதாரத்திலே இந்த ராமனை பிறந்து இருந்தாரோ அந்த பாவத்தை ஆழ்வார், அந்த ஸ்ரீமத் ராமாயண கட்டத்தை கொண்டு அழகாக இந்த பதிகத்திலே ரொம்ப அற்புதமாக கொண்டு வைக்கிறார். பின்னால் நம்ம உபன்யாசத்தை கேட்க போகிறோம். அதை இருந்தாலும் ஒரு முன்னோட்டமாக அடைய ஒரு வரி ரெண்டு வரி விஜயாபனம் பண்ணுற சபையார்கிட்ட. அடுத்த பதிகமாக கடைசி பதிகத்திலே அங்க நடுமதில் புடசூட் அயோத்தி அண்ணும்னு ஆரம்பித்து ஃபுல் ராமாவதாரத்தை 8வது பதிகத்திலே திருக்கண்ணபுரத்திலே சுருக்கமாக சாதித்த ஒரு ஒரு வரியாக சாதித்தவர். இங்கே 8 வரி 80 வரி பதினெட்டு 80 வரியிலே அழகா ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம் இன்னி புஸ்தத்தில் இருக்கு. அது ஆதியிலே 100,000 ஸ்லோகத்து மேலே இருந்ததுன்னு சில பெரியவா சொல்கிறா. அதை சுருக்கி நம்ம ஆஸ்திகால் வாசிக்கக்கூடிய திட்டத்திலே கொண்டு பெரியவா கொடுத்துருக்கா. இந்த ஸ்திதியிலே 24,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம்னு நிர்ணயிச்சிருக்கா. அந்த 24,000 ஸ்லோகத்திலே கூட அர்த்தத்தை நாம் எளிய தமிழிலே நம்மளோட மாதிருபாஷையிலே புரியும்படியாக இந்த குலசேகர பெருமான் ரொம்ப அற்புதமாக நமக்கு அருள் செஞ்சிருக்கார். இந்த கடைசி பதிகத்திலே இதில் என்ன சொல்கிறான்னா, ராமனுடைய சரிதத்தை ராமனே கேட்டான். அம்பருடைய மணிமாட வயோத்தியதி அரசைதி யகத்தியன்வாய் தான் முன் கொன்றான் தன் பெருந்தது கதகேட்டு விதில செவ்வி உலகுய்ய திருவயிருவாய்த்த மக்கள் அப்படின்னா லபங்குசன் பேரு மறைச்சு வச்சுக்கார் ஆழ்வாருங்க. உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் அப்படின்னு அந்த சீதாதேவி பெற்ற அந்த ரெண்டு மணிமுத்துக்களை லபங்குசாலை மறைச்சு காட்டுற இருந்தட்ல ஆழ்வார். இப்படியாக ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய மொத்த சாரத்தையும் தன்னுடைய கடைசி பதிகத்திலே இவர் இந்த ராமன் சூரிய குலத்துக்கு வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு. வெங்கதிரோன்னா சூரியன், அவனே வந்து ரொம்ப வெப்பத்தோட பிரகாசமாக தான் இருப்பான். அந்த குலத்துக்கு ஒரு விளக்கு அப்படின்னா அந்த பிரகாசத்தை காட்டிலும் ஒரு மகா பிரகாசம். பரஞ்சோதியின் இன்பரவான் இந்நிறந்துவன் மற்றொரு பரஞ்சோதியின் மயன் படியோவு நிகழ்கின்றன் அம்மாழ்வார் பாசுரம். இப்படியாக பெரிய பரஞ்சோதியாய் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த வெங்கதிராங்குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகிச்சான்றத தன்னுடைய இந்த பெருமாள் திருவழியிலே ரொம்ப அற்புதமாக இந்த குலசேகர ஆழ்வார் நமக்கு காட்டி அந்த ராமாவதாரத்தினுடைய மொத்த சாரத்தையும் அற்புதமாக அருளி செஞ்சு நமக்கு நாமளும் அவர் எப்படி தான் அனுபவித்தாரோ அவர் நாமும் அப்படியே அனுபவிக்க வேண்டும் என்ற பெரிய திருவுள்ளத்தோட நமக்கு தமிழ் பாசுரங்களால் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த ஆழ்வார். இப்படியாக இந்த பெருமாள் திருவடி 105 பாசுரங்கள் இந்த ஆழ்வார் ராமபக்தியை பேச வந்தார். கிருஷ்ண பக்தியும் ரொம்பனா பேசியிருக்க அந்த ஆழ் பாசுரத்து உள்ளே நாம் இறங்கும்போது தான் அந்த ஆழ்வாருடைய கிருஷ்ண பக்தி புரியும். மேலோட்டமாக ஸ்ரீ ராமநாமி உற்சவத்தன்னைக்கு பெருமாள் திருவாய்மொழி சேவிச்சுட்டும் நம்ம வந்து இந்த பெருமாள் திருமொழியும் சேவித்து ரெண்டு பாசுரங்கள் சாப்பிட பண்ணுறோம். அது அனுஷ்டானத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆழ்வார் அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ராமன் சுத்தம் மட்டும் சேவிக்கிறான்னா ராமனை பற்றி பாடின ஆழ்வார் நமக்கு மேலோட்டமாக தெரிகிறது. ஆனால் வியாக்கியானங்களையும் பாசுரங்களுடைய போக்கையும் அந்த பதிகத்தையும் நாம் ஊர்ந்து கவனிக்கும் போது கிருஷ்ணாவதாரத்தையும் இந்த ஆழ்வார் ரொம்பவே அனுபவிச்சிருக்கான்றது தெரியும். இப்படியாக இந்த ஆழ்வார் ராமபிரான் மட்டுமில்லை கிருஷ்ணனையும் ஒரு சேர அனுபவித்து நமக்கு ரெண்டு ரசத்தையும் கொடுத்திருக்கார். அதை முன்னிட்டு இது பங்குனி மாதமானதாலே ஸ்ரீ ராமநவமி உற்சவம் வருகிற காலத்தினாலேயும் ராமகிருஷ்ணானுபவமாக ஒரு சிறிய உபன்யாசம் அடியேனுக்கு தெரிந்த மட்டிலே இந்த வாட்ஸ்அப் மூலமாக செய்து அனுப்ப வேண்டும் என்று
ராமனுடைய உத்தரவையும் பிரார்த்தித்து இந்த ஆழ்வார் திருப்படியில் ஒரு சரணாகதி பண்ணி நாளிலிருந்து இந்த ராம அனுபவத்தை கிருஷ்ண அனுபவத்தையும் ஆழ்வாருடைய திருவாக்கிலேருந்து வந்த பாசுரங்களின் துணை கொண்டு நாம் அனுபவிக்கலாம். இந்த அனுபவத்தை இந்த 10 தசகங்களுக்கும் அனுபவிக்கும்படியாக நமக்கு இந்த ராமனும் ஆழ்வாரும் நமக்கு பூர்ணமாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பெருமாள் பிராட்டையும் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நாம் அவருடைய துணை கொண்டே ஆரம்பிக்கின்றோம். நாளை முதல் இந்த உபன்யாசங்கள் நித்தியம் அரை மணி காலமோ இல்லை ஒரு மணி காலமோ யதாமதி யதாசக்தி அடியனுக்கு தெரிந்தளவிலே உபன்யாசம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். அடியன் ஆஸ்திகாலெல்லாம் இதை சவணம் பண்ணி அனுபவிக்கும்படியாக அடியன் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். அடியன் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.